ஹலோ ஆல், நாம் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழும்புனதுல இருந்து என்னோட பையன் ஸ்கூல் போகிறது வரைக்கும் நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே என்றைக்குமே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். அதனால் காலையில் எப்போவுமே என்னோடய கிச்சன் நீட்டாக தான் இருக்கும். காலையில் எழும்புனதுமே கெட்டலில் தண்ணி வச்சுருவேன். ஏன்னா அவனுக்கு போகும்போது அவனோட பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் காலையில் எழும்புனதுமே கெட்டிலில் தண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா எல்லோரும் ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான் பால் காய்ச்சி காஃபி குடிக்கணும். காலையில் அந்த காஃபி குடித்தா தான் இதோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதனால் காலையில் மொதல் வேலையை காஃபி போட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். சாம்பார் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்திருந்துச்சு. சாம்பார் வச்சிட்டேன். ரெசிபி வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை, ஏன்னா சாம்பார் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே வைக்க தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணலை. வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். சாம்பார் வச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, சாம்பார் உண்மையாகவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. என்றைக்கும் வைக்கிறத விடவும் இன்றைக்கி நல்லாவே வந்துருந்துச்சு. அப்புறம் என் பையனுக்கு வந்து தோசை சுட்டு சாம்பார் ஊற்றி அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். மத்தியானத்துக்கும் இன்றைக்கி சாம்பாரை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் சாதமும் வடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. லஞ்சு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டையுமே சிம்பிளாக முடிச்சிட்டோம். அவனோட லஞ்ச் பாக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதத்துக்கூட சாம்பார் போட்டு கிளறிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு அவனோட லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவோம், ஏன்னா இப்போ தான் அவன் எல்கேஜி வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட்டில் ஒரே ஒரு கேக் தான் இருந்துச்சு, இன்னும் அவனுக்கு ஸ்நாக்ஸ் நாங்கள் வாங்கலை. ஸோ அந்த கேக் அப்படியே வச்சு அவனுக்கு பேக் பண்ணியே நான் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமாட்டு வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணி அவனுடைய லஞ்ச் பேக்கை வந்து ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் பேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவனை ரெடி பண்ண வேண்டியதான் வேலை. பெரிய டாஸ்க்கே இனி தான் இருக்குது அவனை ரெடி பண்ணுறது. அவ்வளோ குறும்பு பண்ணுவான் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே. என்னை ஒரு வழி ஆக்கிட்டு தான் அவன் ஸ்கூலுக்கு போவான். அவனையும் ஸ்கூலுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து அவனே ரெடி பண்ணியாச்சு. சார் ரெடி ஆகிட்டார் ஸ்கூலுக்கு. ரெடி ஆனால் உடனே ஸ்கூலுக்கு அவருக்கு வந்து கிளம்பிடணும், வெயிட் பண்ணவே கூடாது, உடன் கிளம்பிடணும். உடனே எல்லாம் பேக்லாம் போட்டு லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு அவரே கிளம்பிடுவார். எல்லாம் கிளம்பியாச்சு. அவனை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி எனக்கு தான் சரியான டென்ஷன். சாரை கிளப்பி வெளியில் அனுப்பியாச்சுனாலே போதும். அவனை அனுப்பிட்டு வந்து கிச்சனை பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருக்குது. இனி தான் இனி எல்லா வேலையும் இனி தான் முடிக்கணும். ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை கூட எடுத்து வந்து அதோட இடத்துல அரேஞ்ச் பண்ணலை. ஸோ இனி தான் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். அப்படியே எல்லாம் சைட் 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 எல்லா வேலையும் அப்படியே முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வெளியில் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னா வெளியிலன்னா வீட்டுக்கு வேறு ரொம்ப திங்ஸ் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, எல்லா திங்ஸையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் மால் தான் கிளம்பணும். நானும் அவங்களும் போய் ரிலையன்ஸ் மாலில் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ரிலையன்ஸ் மால் ரீச் ஆகி எல்லா திங்ஸும் இருந்துச்சு. நாங்கள் தேவை உள்ள திங்ஸ் 10, தேவையில்லாத திங்ஸ் 50ன்ட்டு எல்லாம் எப்படியோ ட்ராலியாக நிறச்சி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ஃப்ளேவரில் இருந்த ஐஸ்கிரீமையுமே நான் ட்ரை பண்ணேன். எனக்கு பர்சனலாக வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.